ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம் ட்ரிக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் இன்றைக்கி பார்ட் டூ, அதாவது நெட் எக்ஸாம் சிலபஸ்க்கு நான் 5 யூனிட்ஸ்க்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இது 6th யூனிட்டுக்கு நாம் இப்போ பார்க்கலாம். 6th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த புக்குமே நான் ரெஃபர் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கண நூல்களை பற்றின கேள்விகள் தான் கேட்பாங்க. அது வந்து இண்டிவிஜுவலாக எந்த புக்ஸ்லையுமே விரிவாக யாருமே கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இலக்கண உரையாசிரியர்கள் அதாவது நச்சினார்க்கினியர் பற்றி சிலபஸ் வைஸ் நான் சும்மா 3 மட்டும் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நச்சினார்க்கினியர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நச்சினார்க்கினியரை பற்றி கூகுளில் போய் தனியாக இண்டிவிஜுவலாக செக் பண்ணி அவரோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே படிக்கணும். சேனாவரையரை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரியும் படிக்கணும். அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, அவரோட காலகட்டம் என்ன, அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்காரு, என்னென்ன நூல்களுக்கு உரை எழுதியிருக்காரு, என்னென்ன நூல்களை பதிப்பிச்சிருக்காரு, அந்த மாதிரி எல்லா ஹிஸ்ட்ரியுமே, அவரோட பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன நடந்திருக்கோ எல்லாத்தையுமே ஃபுல் ஹிஸ்ட்ரியும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் சேனாவரையரை பற்றியும் ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பார்க்கணும் கூகுளில். இளம்பூரணர் கூகுளில் மட்டும் பார்த்தா போதாது, மற்ற புக்ஸில் அவர் எழுதின புக்ஸ் அதாவது அவர் எழுதின நூல்களில் அவரை பற்றின குறிப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எழுதணும். அவர் எழுதியிருக்கிற பாடல் வரிகளில் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா அதையும் எழுதி அதோட கருத்து என்ன, அவர் என்ன விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் நீங்கள் படிக்கணும். ஓவராலாக இதுக்கு புக்ஸ் 6th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் எதுவும் கிடையாது. லாஸ்ட்டாக ஒரு டாபிக் மட்டும் புக்ஸ் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கண நூல்கள் அதாவது இலக்கண நூல்களில் ராபர்ட் கார்ட்வெல், தோப்போ, மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு 2 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இதையும் நீங்கள் கூகுளில் தான் செக் பண்ணணும். ராபர்ட் கார்ட்வெல் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, என்னென்ன கட்டுரைகள் எழுதியிருக்காரு, எல்லாமே படிக்கணும். ஒன்று விடாமல் நூல்கள் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 4 நூல்கள் மட்டும் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணவே முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த 4 நூல்களை பற்றி நெட் எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும், எல்லா நூல்களையுமே படிக்கணும், ஒன்று விடாமல் படிக்கணும். நெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடவே கூடாது. அதனால் எல்லாத்தையுமே படிங்க. யூனிட் 6க்கு இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கண நூல்களுக்கு இண்டிவிஜுவலாக புக் கிடையாது, நீங்கள் கூகுளில் தான் சர்ச் பண்ணி படிக்கணும். எக்ஸ்ட்ரா புக்ஸில் வேறு ஏதாவது புக்ஸில் இவங்களை பற்றின குறிப்புகள் இருக்கா அதையும் பார்த்து நீங்கள் படிக்கணும். அப்புறமா யூனிட் 6ல கடைசியாக கொடுத்துருப்பாங்க நிகண்டுகள், அகராதிகள், சொற்களஞ்சியங்கள் அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நான் ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் ஒன்று சொன்னேன், தமிழ் இலக்கிய வரலாறு செமை மற்றும் விதிப்பு அந்த புக்லேயே இருக்குது நிகண்டுகள். பாருங்கள், உரிச்சொல்லும் நிகண்டும், நிகண்டும் சொற்பொருள் விளக்கம், நிகண்டுகள் இதிலேயே ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த புக்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். அதை நிகண்டுகள் அகராதிகள் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும் 6th யூனிட் இது போதும் கடைசியாக. ஸோ இதை இலக்கண உரையாசிரியர்கள் இலக்கண நூல்கள் எல்லாமே நீங்கள் தனியாக கூகுளில் படிக்கணும். லாஸ்ட்டாக கொடுத்துருக்க நிகண்டுகள் அகராதிகள் சொற்களஞ்சிகள் இந்த புக்லேயே இருக்குது. 6th யூனிட் இந்த 2 புக் அதாவது கூகுள் இந்த 1 புக் போதும். 6th யூனிட் முடிஞ்சது. ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இண்டிவிஜுவலாக ஏதாவது இந்த புக்கில் இல்லையா தனியாக கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வேறு எந்த புக்கில் அவரை பற்றின ஹின்ஸ் இருக்குன்னு அதுலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் இருக்கா, ஓவராலாக உங்களுக்கு என்ன எது கூகுளில் இல்லையோ நீங்கள் போயிட்டு 6th to 10th தமிழ் புக் சிலபஸை நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணுங்கள். அதுலேயே அவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரியும் இருக்கும், ஓவராலாக எல்லாமே கொடுத்துருப்பான். இல்லாதது எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் தேடணும். நெட்டை பொறுத்த வரைக்கும் புக்ஸ்லேயே எல்லாமே இருக்காது. புக்ஸ்லேயும் இருக்கும், ஓவராலாக நம்ம அடிஷ்னலாக கடைசியாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன், புக்ஸில் இல்லாமல் வேறு என்னென்ன சோர்ஸ் மூலயமா நாம் வந்து டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போது இந்த 6th யூனிட் இதோட முடியுதுங்க.